வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உடைய சேக் அனிம்சவரி உராஜியோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் படம் இருக்குது. அப்படின்னா வெளியோட பக்கத்தில் அனுப்பினா நம்ம தலைவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட கெஸ்ட் ஹவுஸ் இங்கே இருக்குது வெள்ளோட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஏதோ ஒரு பாம்பு பார்த்துருக்காரு. பாம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்து அவர் கண்ணில் பட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த மாதிரி பாம்பு வந்திருக்குது. வந்தோடனே அவர் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மர பொந்தில் போய் உள்ளே பூந்துருச்சு. இப்போ நம்மளை கூப்பிட்டு சொன்னார். சொன்னாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரமாக்க சொன்னால் அவர் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாப்பா, வண்டி எடுத்து வந்து நானே கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. எங்களை கூப்பிட்டு வரதுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு. இப்போ நீச்சல் கொடுத்தாலும் சூப்பராக கட்டி வச்சுருக்காரு பக்காவாக. இப்போ இந்த வண்டியில் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா இந்த பாம்பு வந்து ஏதோ மரத்துக்கடி போயிடுச்சோம்மா. இந்த வாட்ச்மேன் தான் பார்த்துருக்காரு. ஸோ ஐயா தான் வந்து பார்த்துருக்காரு. எங்கேருந்து ஐயா வந்துச்சு பாம்பு? இந்த முகத்தில் இருந்தது. சரிங்க. நான் அங்கேருந்து வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தேன். ஆ சரிங்க. ஸோ வந்து பாருங்க, ஒரு பாருங்க, இந்த மாதிரி பாம்பு வந்து பாருங்க வங்குக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. போனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து சாக்கில் மண்ணு வாருங்க, எவ்வளோ வேலை பண்ணியிருக்காருன்னு. மண் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி விட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அடைச்சி விட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காருல்ல, இதை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த பாம்பை வந்து பிடிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வர அவர் தான் நம்ம கூப்பிட்டு வந்தார் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு. அந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களாம் இங்கேருந்து லோக்கல் இருக்கிற பசங்க. நம்ம வந்து இந்த பாம்பு வந்து பத்திரமா பிடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு மரம், பெரிய மரம், இந்த மரத்துக்குள்ளே வந்து உள்ளே போயிடுச்சாமா. நம்ம வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லி இப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எங்களை ஜிப்ஸி கார் வந்து எடுத்து கூப்பிட்டு வந்துட்டாருங்களேன். அப்புறம் இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான கார் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து அது பாம்பு பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ஸ்னேக் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தோம். தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூப்பிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி வாங்க தம்பி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வாட்ச்மேன் வந்து தனியாக இருக்காரு பயந்துக்குவாருன்னு சொல்லிட்டு தலை வந்து கண்டிப்பாக பிடிச்சாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிடிக்க வந்திருக்கோம். இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பறிச்சு அந்த பாம்பு பத்திரமா சேஃபாக பிடிக்கலாம். நீங்கள் லைவாக பாருங்கள். ஸோ லைவ்னால் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட முடியல. ஸோ சாரி அதுக்காக. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சூப்பராக போடுறவங்களுக்கு இந்த ஸ்னேக் ரெஸ்கியூ வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அந்த பாம்பு வந்து உள்ளுக்குள்ளே படுத்திருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கு உள்ளுக்குள்ளே பாருங்க, எவ்வளோ தூரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குன்ட்டு. ஸோ வந்து ரொம்ப பெரிய பாம்பு இது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சொல்லிக்கா, இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே தங்கியிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து எப்படியே பார்த்துட்டாரு. இது ஆள்லா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து இதுக்குள்ளே தான் தங்குது. ரெகுலராக தங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டு மட்டும் தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வந்து பத்திரமா ரெஸ்கியூ பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வயசான பாம்பு, ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்குறக்கே கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ பத்திரமா நம்ம பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்னேக்குன்ட்டு.
ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஆமாங்க, ஆமாம் ஆமாம், தெரியும் சொல்லுங்க. இந்த வர வர வர, ஆமாம் நான் வந்துட்டு கூப்பிடுறேன். எப்படா வீடுங்க? சரி ஓகே, சரி. என்ன சைஸ் பார்த்தீங்களா? இது பண்ணிட்டு ரசிக்கிறோம். அது செக் போடு. இந்த காட்சி இப்படி ஹலோ சொல்லுங்க.
இருங்க, பாம்பு பிடிச்சிட்டு கூப்பிடுங்க, பாம்பு பிடிச்சிட்டு கூப்பிடுங்க. பக்காவா இத வந்து காலையே சாப்பிட்டுச்சு, இத வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மணி சாப்பிட்டுருக்குது. மீதில டைஜஸ்ட் ஆயிடுச்சு, இது அது வந்து எலி, மீதில டைஜஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி திட்டு வெளியே எடுத்து சாக்கில் போட்டுங்க. அப்படியே போட்டோம்னு இருக்கேன், சாக்கு போட்டு உடம்பு சுருக்கி மூக்கில் வச்சு உடம்பு வந்து செட்டு பண்ணி கொண்டு வரதுல, அதுதான் இந்த மாதிரி நேரத்தை திட்டு வந்து சாக்கில் போடணும். காரப்பா வந்து 11,800 ரூபாய் கொடுத்துருக்கேன், தண்ணி ஊற்றுங்க, வேற எந்த கொடுத்துரும். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கொண்டு போகணுங்க, சாக்கில் போட்டு அதுக்கு அமைதியாக இருக்கணுங்க. எதிர்ப்பு பொறுத்து பாம்போட மாதிரி வாங்க கலர் சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியோடு பக்கம் தலைவர் வந்து கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அடிக்கடி சுற்றுன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் பார்த்து வந்து சொன்னாட்டு இன்னைக்கு வந்து ஈவினிங் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல அடிச்சு போட்டுருவாங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லி காரை அடிச்சுட்டு வந்துட்டார், எங்களை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த பாம்பு இப்படியே பிடிச்சி காப்பாற்றும்போது ரொம்ப வயசான பாம்பாக்கு பெருசாக இருந்துட்டு வந்து கார் எடுத்து எங்களை கூப்பிட்டு வந்தாருங்க. வந்து கிட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட பந்துக்கு உள்ளவாய் போந்துச்சு. வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு துணியில் வச்சு அடைச்சி வச்சிட்டார் பக்காவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பாருங்க இந்த பாம்பு வந்து பிடிச்சிருக்கோம், அது வீடியோ போடுற நீங்கள் பாருங்கள். இது வந்து பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 11 வயசாகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளசார பாம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எலி தவளை மட்டும் தான் பிடிச்சி சாப்பிட்டு மனுஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அட்டாக்லாம் பண்ணாது, காசு பண்ண எடுக்கிறதுக்குலாம் வராதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலி தவளை தான் அவருடைய உணவு, அதை எடுத்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் இந்த பாம்புடைய குணம்.
துணியூண்டு துணியூண்டு குட்டி பார்த்தாவே அடிச்சிருவோம். ஆனால் இவ்வளோ பெருசு வளர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கணும். வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நன்மை செய்யக்கூடிய பாம்பு. ஒரு ஜோடி எலி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 10 டன் பயிர் நாசம் பண்ணிடும். இந்த சாரப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு தோலன் மாதிரி அந்த எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல நன்மை செய்யக்கூடிய பாம்பு தான். ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துட்டா இனிமேல் அந்த பயம் போயிருக்கும். ஸோ வீங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து இந்த பாம்பு வந்து பார்த்துட்டு அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்லி இப்போ இந்த பத்திரமா ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். இந்த இவ்வளோ பேர் வந்து யார் இது அடிக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து காப்பாற்றி விட்டுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் காமிச்சிருக்கு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காரணம் இருக்காரு. காரே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க, வந்தே கூட்டு வந்துட்டார். எங்கே பைக் இது வந்து அங்கே போயிடும் இங்கே போயிருந்து சொல்லி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து இருந்தே கூட்டு வந்துட்டார். ஸோ பத்திரமா அந்த பாம்பு பிடிச்சாச்சு. அது சாப்பிட்டு தவளையை கூட வெளியில் கீழே கக்கி வச்சிருச்சு பாருங்க. ஸோ இந்த தவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தவளை சாப்பிட்டு அது நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி இதான் அவங்ககிட்ட இந்த பொருள் தான் எடுத்திருக்கப்பா அவங்ககிட்ட வேறு எதுவும் எடுக்கலாம் நீ விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுச்சு. நம்ம வந்து பத்திரமா பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் போட்டு வச்சாச்சு. இது கொண்டு ஃபாரஸ்ட்டில் விட்டுடலாம். இது சத்தியமான அரசில் வந்து திக் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நிம்மதியாக வாழ்ட்டும். இந்த மாதிரி விவசாயத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜீவன் வந்து காப்பாற்றிச்சு. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.